அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய இபிஎஸ் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தயாநிதி மாறன் தரப்பு தெரிவித்திருக்கிறது. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பரப்புரையின் போது மத்திய சென்னை தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். உண்மைக்கு மாறாகவும் தனது பெயருக்கு புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் தவறான குற்றச்சாட்டுகளை பழனிசாமி கூறியுள்ளதாக அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் முன்பு இன்று விசாரணைக்காக வந்தபோது தயாநிதி மாறன் நேரில் ஆஜராகவில்லை. அப்போது விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு கோரிக்கை முன்வைத்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் வழக்கு எண்ணிடக்கூடாது எனவே எந்த இந்த மனுவை ஏற்கக்கூடாது என்று தயாநிதி மாறன் தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு மீது வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அதன் மீது அக்டோபர் 16 உத்தரவு பிறப்பதாக நீதிபதி ஜெயவேல் தெரிவித்திருக்கிறார். வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது தொடர்பாக இருதரப்பும் வாதங்களை அடுத்து விசாரணையின் போது முன்வைக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 16 தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.